ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் நம்ம தர்சி. என்ன எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ பரிசில் தான் நிற்கிறேன். இந்த பரிசில் வந்து தோவில் சொல்லி ஒரு இடத்துக்கு போகலாம்னு வந்திருக்கேன். அங்கே வந்து அழகான கடற்கரை இருக்குது, அண்ட் வந்து தோவில் ஒரு அழகான இடம் உண்டு, அதை உங்களுக்கு சுற்றி காட்டலாம்னு தான் போகிறதுக்கு நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காரில் போகிறனாலும் 200 கிலோமீட்டர் தான் வரும், ட்ரெயினில் இருந்தாலும் 200 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அதுதான் போகலான்னு வந்திருக்கேன். நான் இப்போ ட்ரெயினில் போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ லகாருக்குள்ளே வந்துட்டோம். சலசார் லகாருக்குள்ள நாங்கள் இப்போ ரெயினுக்கு போகணும். இங்கேலாம் நாங்கள் போயிட்டு பார்ப்போமா. எவ்வளவு சனம் உண்டு பாருங்க ரெயினுக்கு. ரெயினுக்கு இதில் தான் போடுவாங்க டைம், பார்த்து கொண்டிருக்கிறீ நம்ம எல்லோரும். ஓகே கேஸ், நாங்கள் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் டிவியில் எங்களோட ட்ரெயினில் டைம் போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த 4:07 போட்டிருக்காங்க பாருங்கள். த்ரூவில் ஆ தோவில்னு சொல்லி இந்த அங்கால ப்ளூ கலரில் இருக்குது, கீழே போட்டிருக்காங்க பூ அவந்து அவென்சத்தின் 22-27. நாங்கள் இப்போ அதுக்கிட்ட தான் நிற்கிறோம். இந்த இதுக்கிட்ட தான் எங்களோட ட்ரெயின் வரும், வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். நான் ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே கேஸ், இதுதான் நாங்கள் போகிற ட்ரெயின். சரியான சனம் பாருங்க. ஓகே கேஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரெயினுக்கு ஏறிட்டோம். ரெயின் வந்து 15 நிமிஷம் 16, அதாவது 15 நிமிஷம் லேட் ஆகி தான் வந்தது. இப்போ ஏறி இருக்கு, நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், வந்தாச்சு தூவிலுக்கு. வா, ஏசிக்கு கிடந்துட்டு வெளியே வர நெருப்பு மாதிரி இருக்கு.
நாங்கள் வந்த ட்ரெயின். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின். ஸோ உண்மைக்குமே ட்ரெயின் வந்து நல்லா இருந்துச்சு. ஏசி அண்ட் வந்து சீட்டெல்லாம் நல்லா க்ளீனாக லீட்டாக வச்சுருக்குறாங்க. அண்ட் இன்டர்நெட் ஃப்ரீ, வைஃபை எல்லாம் ஃப்ரீ. இங்கே ட்ரெயின் எவ்வளோ விலை பார்த்தீங்கன்னு சொன்னால், டிக்கெட் வந்து நார்மலாக 35 யூரோ, அது ஒவ்வொரு விலை கூடி குறையும். பார்த்தீங்கன்னா கேர் து தோவில், தோவில் லகேர், இந்த அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். எங்களோட ஹோட்டல் இதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 நிமிஷம் தூரத்தில் தான் எடுத்துருக்கோம், பக்கத்தில் தான். நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோவில் லகேரில் இருந்து 3 நிமிஷம் எங்களோட ஹோட்டலுக்கு. ஸோ அதுக்கு தான் நடந்து போகிறேன். நான் வந்து பக்கத்துலேயே தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் விலை தான், ஆனால் பக்கத்துலேயே புக் பண்ணேன். ஏண்டா வந்து போன முறை வந்து ஆன்சி போகும்போது ஒரு ஹோட்டல் புக் பண்ணோம், அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் தான், தூரத்தில் புக் பண்ணிவிட்டு அப்புறம் டெக்ஸியெல்லாம் அடிச்சு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் இந்த முறை வந்து லகாருக்கு பக்கத்துலேயே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து 85 யூரோ, ஆனால் பக்கத்துலேயே இருக்குது லகாரில் வந்து 3 நிமிஷம் நடையில். நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இடம் செம்மையாக இருக்குது. இந்த அளவு போட்டிருக்கு ஹோட்டல், நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஓகே காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். எனக்கு 4வது நம்பர் கதவு. ஓகே காய்ஸ், உள்ளே வந்தோடனே பெஸ்ட்டாக இருக்கிறது டாய்லெட். இங்கெல்லாம் தான் ரூம் உண்டு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குல்ல, ஒரு அலுமாரி இருக்குது. ஒரு டிவி இருக்கிற கதிர, ஜன்னலை பாருங்க, வாவ், பிவுசாக பார்க்குறதுக்கே செம்மை வருட, செம்மையாக இருக்கு. உள்ளே பார்த்துட்டு வரும். இது குளிக்கிறதுக்கு ஓகே ஆயிஸ், நான் உங்களுக்கு ஹோட்டலில் சுற்றி காட்டிட்டேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 6:30 தான் இப்போ தான் டைம். ஸோ சும்மா ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு வரும் திருப்பி ஹோட்டலுக்கு. வந்துட்டு இனி நாளைக்கு போயிட்டு கடல் எல்லாம் பார்த்துட்டு தோவியில் ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இறங்கி வந்துட்டோம் ஹோட்டலால். செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஒவ்வொரு வகையான கடைகள், இங்கே ஆட்கள் நடந்து போறினோம். இங்கெல்லாம் கார் பார்க்கிங். நடந்து நடந்து ஒரே அடியாக கடல் அடிக்கே வந்துட்டோம். கடற்கரை அறிக்கையே காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ரெஸ்டோரண்ட் தேடி நடந்து நடந்து கடற்கரை மட்டும் வந்துட்டோம். எல்லாம் விளையாண்டு கொண்டிருக்கணும். நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒழுங்காக காட்டுறேன். நாளைக்கு வந்து குளிப்போம் கடலில், அளவை சாப்பாடை வாங்கிட்டு போவோம் தெலுக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம். எங்களோட ஹோட்டல் அடியிலேயே எல்லா வசதியும் இருக்குது. ரெஸ்டாரண்ட்லேருந்து கடல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே பக்கத்துலேயே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் 3 நிமிஷத்தில். ஓகே காய்ஸ், அப்புறம் வாங்கியாச்சு பீட்ஸா. இன்றைக்கி ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பிடுவோம். எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட், ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருக்கு. இங்கே வரங்க ஐஸ்கிரீம் கடை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே இங்கே கடல் பகுதினால கடல் உணவுகள் தான் இங்கே ஃபேமஸ். மீன், இறால், இந்த நண்டு, அந்த மட்டி, அதுகள் தான் எந்த கடையில் பார்த்தாலும் அதுகள் தான் போட்டில் போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், வந்துட்டேன் ஹோட்டலுக்கு திருப்பி. இதான் இன்றைக்கி நைட் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
சிக்கன் பீட்ஸா வாங்கினான் தன் சிக்கன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நாளைக்கு வந்து தூவில் எல்லாம் ஃபுல்லாக உங்களை சுற்றி காட்டி அண்ட் வந்து கடலில் எல்லாம் நான் குளிக்க போகிறேன், எல்லாம் கொண்டு போய் நாளைக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாளைக்கு போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இன்னொரு ஒரு சோர்ஸ்மான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்று உங்கள் தர்ஷிகன். பை பாய்.